ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 404 எரர் நாட் ஃபவுண்ட். இது ஒரு சம சூப்பரான ஹிந்தி லாங்குவேஜ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அபிமன்யுங்கிற நம்ம ஹீரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை படிக்கிறான். அவனுக்கு ஹாஸ்டலில் சில பிரச்சனைலாம் இருக்குது. சரி, வேறு ஏதாவது ரூம் ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டு 404 ரூம் இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணலான்னு பார்க்குறான். பட் கடைசி 3 வருஷமாக அந்த ரூமில் யாரும் தங்கவே இல்லை. ஏன்னா 3 வருஷம் முன்னாடி அங்கே ஒரு நபர் தூக்குப்பட்டு இறந்து போயிட்டாரு. பட் அதையும் தேடி நம்ம ஹீரோ அந்த ரூமில் தங்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்த பிரச்சனை என்ன? உண்மையாக இந்த ரூமில் இருக்கிறது பேயா இல்லை வேறு ஏதாவது ஒன்றா? இதை சொல்கிற ஒரு படம் தான் 404 எரர் நாட் ஃபவுண்ட். சீரியஸ்லி ஒரு செம்ம சூப்பரான ஒரு படம். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம யோசிக்கிட்டு இருப்பாங்க, கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்க்காத முடிஞ்சு போயிருக்கும். சரி, இப்போ வாங்க 404 எரர் நாட் ஃபவுண்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே அந்த 404 ரூம் தான் வைப்பாங்க. பார்த்தா அந்த ரூம் எப்பயும் க்ளோஸாக தான் இருக்குது. ஏன்னா 3 வருஷம் முன்னாடி அங்கே கௌரவன் ஒரு பையன் படிச்சிருந்துருப்பான். பட் அவர் தூக்குப்பட்டு இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் 3 வருஷமாக யாரும் அந்த ரூமுக்கு போவே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ரூமு லாக் ஆகி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் கதை ஆரம்பிக்குது. இப்போ தான் நம்ம படத்தில் ஹீரோ காமிக்கிறேங்க. நம்ம ஹீரோட பேர் அபிமன்யு. இப்போ தான் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கான். ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். கிளாஸுக்கு போனோடனே எல்லாத்துக்கும் பட்டுப்பட்டு ஆன்சர் பண்ணுறான். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஹீரோ பிடிக்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் முதல் நாளே அவங்க ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பிடிச்சி போகுது. ரெண்டு பேரும் அங்கேயே லவ்லும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்டல் ரூம் போய் அங்கே ஸ்டே பண்ணுறதா இருக்கேன். அப்போ தான் சீனியர்ஸ் மூலியமாக ராகிங் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. மற்ற பசங்களை பார்த்து, டே உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டுங்கடா, ஜட்டோடு நில்லுங்கன்னு சொல்கிறப்ப அந்த பசங்களை பயந்து போகிறாங்க. சரின்னு அவங்களும் சட்டையை கழட்டிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோட்ட சொல்கிறப்ப அவள் அதை கேட்கவே மாட்டான். இதை பார்த்து சீனியர்ஸ்க்கு கோந்துடுது. டே, நாங்கள் சொல்கிறது காது கேட்குதா இல்லையா? சட்டையை கழட்டி ஜட்டோடு நில்லுன்னு சொல்கிறப்ப என்னால் முடியாது. நீங்கள் ராகிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப, ஓ எங்களை எடுத்து பேசிட்டா? அடிச்சலான்னு கையை வாங்குறப்ப இங்கே பாருங்கள், அடிக்கிற உரிமை யாருக்கு கிடையாது. நான் வார்டன்கிட்ட சொல்லுவேன்னு சொல்கிறப்ப எங்களுக்கு என்ன செய்ய தெரில. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து வார்டன் வந்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ எதுவும் பண்ணாமல் அவங்க இப்போ அங்கே கிளம்பிப்பறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம இருந்து சும்மா வரமா தெரில. வார்டன்கிட்ட சொல்லியானுன்னு சொல்லிட்டு வார்டன்கிட்ட போட்டு கொடுத்துட்றான். வார்டன், இந்த மாதிரி சீனியர்ஸ் ரொம்ப ராக் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்னு கேளுங்கன்னு சொல்கிறப்ப வார்டனுக்கே கொந்துடுது. அந்த பசங்களை போட்டு காய்ச்சுன்னு சுட்டாரு. இதை பார்த்து சீனியர்ஸ் கின்னு கடுப்பிடுது. டே, இதுக்கு மேலே அந்த பழம் சும்மா விடக்கூடாது. நம்ம யாரும் ஒன்று காட்டணுன்னு இவங்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கான். வேலை முடிஞ்சு நைட் ரூமுக்கு வந்தால் இவங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. பார்த்தா இங்கே ரூமே அலங்குளமாக இருக்கும். ஏதோ ஒரு மிருகத்தை கொண்டிருப்பாங்க போல். அதோட ரத்தம் குடல் விடல் எல்லாமே அங்கே இருக்குது. இதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோந்தா வருது. டே மச்சான், பாடுறா எல்லாம் ஒன்றால தான். நீங்கள் சீனி சம்பளத்தினால ரூமே ஆராய்ச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து அடிக்கடி வந்து பிரச்சனை போனாங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நான் நாளிலேருந்து ரூமுக்கு வர மாட்டேன், வேற ரூம் மாறிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்டனை பார்த்து பேச போகிறான். வார்டன் கிட்ட ஏதாவது ரூம் இருக்கான்னு கேட்க போயிருப்பான். பட் எந்த ரூம் வந்துருக்காது. இருக்கிறது அந்த 404 ரூம் தான். பட் அங்கேயே 3 வருஷம் யாரும் போகிறது இல்லை, லாக்கில் தான் இருக்குது, போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்துருப்பாரு. பட் நம்ம கேட்க மாட்டான். பிரின்ஸிபலே பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். இதை பார்த்து பிரின்ஸிபல் கோவந்த வருது. இங்கே பாருப்பா தம்பி, கொஞ்சம் வருஷம் முன்னாடி அங்கே ஒரு பையன் தூக்குப்பட்டு செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ரூமில் யார் தங்குறதே இல்லை. ஒன்று வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. நீ வேறு ஏதாவது ரூமில் தங்குன்னு சொல்கிறப்ப சார் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு பயம் முடியாது. சொல்லப்போனால் நீங்கள் பேமெண்ட் நம்பிக்கை இல்லை. நீங்கள் தாராளமாக எனக்கு ரூம் தரலாம்னு சொல்கிறப்ப பிரின்ஸிபல் அதை கேட்கவே மாட்டார். பார்த்தா அதே பிரின்ஸிபல் ரூமில் ஒரு ப்ரொஃபஸர் உட்காந்துருப்பார். இவர் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவரோட பேர் அனிருத். இவர் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸர். இவருக்கு பேய் நம்பிக்கை எதுவும் இல்லை. சொல்லப்போனால் பேய்கள் இல்லைன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ பேசுகிறத பார்த்தா ரொம்ப பெருசாக இருப்பார். இவரே பிரின்ஸிபலை பார்த்து, சார் அந்த பையன் அவ்வளோ கான்ஃபிடென்ட் பேசுகிறான், பேய் இல்லைன்னு. நீ தாராளமாக அந்த பையனுக்கு ரூம் தங்க. இன்கேஸ் அந்த பையன் சேஃபாக அந்த ரூமில் தங்கினானா அதுக்கடுத்து இந்த பிரச்சனை இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கு நிறைய பேர் அந்த ரூமில் தங்கலாம். இது ஒரு சான்ஸை கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறப்ப பிரின்ஸிபலுக்கு என்ன செய்ய தெரியல. வேறு வரலாமல் நம்ம ஹீரோக்கு அந்த கீ கொடுத்துறாரு. இவனும் ரொம்ப ஜாலியாக அந்த 404 ரூமுக்கு போகிறான். ரொம்ப நாளாக திறக்காதனால அது ஃபுல்லாக தூசியாக இருக்கும். க்ளீன் பண்ணி இவன் அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் ரெகுலராக கிளாஸ் போயிட்டுருக்கோம். பார்த்து அந்த அனுபவத்தை பாடம் எடுத்துகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்னால அவர் கேட்க கேட்க ஆன்சர் பண்ணிட்டுருப்பான். கூடவே இவன் நிறைய கிளில் கேட்க ஆரம்பிப்பான். இதை பார்த்து அந்த அனுபவத்துக்கு நம்ம ரொம்ப பிடிச்சி போயிடும். கிளாஸில் முடிஞ்சோடனே அபிமன்யும், நீ ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்க, உனக்கு எந்த விஷயம்னாலும் சரி தாராளமாக என்கிட்ட கேளு, ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் சரி வேறு எதுவும் விஷயமாக இருந்தாலும் சரி தாராளமாக என்கிட்ட பேசலான்னு சொல்கிறப்ப அவனு சரி நான் கிளம்பி போயிடுறான். இந்த நைட்டு அந்த ரூமில் தங்க ஆரம்பிப்பான். அவன் பாட்டு நல்லா தான் படுத்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு அவன் ரூமில் சில அமானுஷம் சவுண்ட்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் தூங்கிட்டு இருப்பான். அப்போ நைட் நேரம் யாரும் கதத்துட்டுவாங்க. இன்னொன்று திறந்து பார்த்தா சீனியர் பசங்க அங்கே வந்துருப்பாங்க. டே, நீ தான் அந்த ரூமில் தங்கிட்டுருக்கியா, வா அண்ணன் கூப்பிட்டாரு. வந்து அவர்கிட்ட பேசுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன செய்ய தெரில. வேண்டவரப்போ நைட்டாக போயிட்டுருப்பான். பார்த்த காலேஜ் பக்கத்தில் சின்னதாக கேம்ப் வச்சுருப்பாங்க. இங்கே தான் இந்த சீனியர் பசங்கள்லாம் கேங்காக இருப்பாங்க. அவ்வளோ முக்கியமாக ஒரு பையன் இருப்பான். அவனோட பேர் கிஸ்ஸு. இவன் தான் அந்த கேங்கில் ஏறுற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்டு போய், ஓ நீ தான் அந்த புதுசாக அந்த பையனா? ஆமாம், இந்த 404 ரூமில் தங்கிட்டு இருக்கல. அவங்க உனக்கு எதாவது அமானுஷமே தெரியலையா? யாராவது பேசுறது இது மாதிரி சவுண்டு தான் கேட்க தான் கேட்குறப்ப இவன் எதுவும் சொல்லிட்டு இருப்பான். சரி, அங்கே ஒரு பையன் செத்து போனால அவனை போய் திருமணம் கேட்குறப்ப எதுவும் தெரியாது. பட் இதை தூக்கு போடாத மட்டும் தெரியும். ஏன் ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்குறப்ப, ஆமாண்டா செத்து போனவே எங்கள் ஃப்ரெண்டு தான்,
நிறைய நேரம் பசங்க நிறைய பேர் அந்த ரூம் பக்கம் அவனை பார்த்தா சொல்லுவாங்க, நீ இதுக்கடுத்து ரூமில் இருக்கினா உனத்தை பார்த்து பேசாமல் அந்த ரூமை வெளியே வந்துரு, அப்படி இன்கேஸ் வரலன்னு வச்சுக்கேன் நீயே துண்டக்கான துணியை கடனு அந்த ரூமை கல்லு பண்ணிடுவேன், சொல்கிறது கேளு. அங்கே தங்காதுன்னு சொல்கிறப்ப நீங்களே சொல்கிறீங்களே நாங்கள் தங்குவேன், தங்கினா தான் அங்கே பேய் இருக்கலன்னு ப்ரூவ் ஆகும், நான் அங்கே தான் தங்குவேன்னு இவன் கான்ஃபிடண்ட்டாக இருக்கான். ஸோ சீனியர்ஸ்லாம் மீற விடாமல் நைட் ஃபுல்லாக உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் நான் மீறக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு, யார் அந்த கௌரவாக இருக்கும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எப்படி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கௌரவோட எஃபி போஸ்ட்டில் இருக்குங்கள அதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். தென் அந்த பிரிண்ட் அவுட்டில் எடுத்து அவள் லவ் போட்டு பொண்ணை காமிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த புண்ணியம் கோந்தது, டே செத்து போனை பற்றி யாரும் பேசிட்டு இருப்பேன், நல்லா கேஷுவலாக பேசுன்னு அவங்க நார்மலாக பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸர் காமிப்பாங்க, அவர் தான் பேய்களை பற்றி சில ஆராய்ச்சியில் பண்ணிகிட்டு இருக்காருல்ல, இதனால் டிவியில் இன்டர்வியூ வந்திருப்பாங்க. இன்டர்வியூ முடிஞ்சோடனே அவர் கிளினிக் போவார், அங்கே பார்த்தா லேடி இருப்பாங்க, அவங்க தான் அனிருத்தோட ஒய்ஃபு, சொல்லப்போனால் ரெண்டு பேருமே அந்த காலேஜ் வேலை பார்க்குறாங்க. அவள் பார்த்தா அவங்களுக்கு பேஷண்ட்டாக ஒரு பொண்ணு வந்திருப்பா, இவர் ஒரு காலத்தில் பிரில்லியண்டாக இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, பட் இப்போ சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டு ஆள் மரணம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா, எப்படி நடந்திருக்குன்னு இவங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் அவர் அவரோட பேயிலங்கிற ஆராய்ச்சி பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரூமில் இருப்பான், யாரோ ஒருத்தர் அவனுக்காக தட்டுறமாக தெரியும், திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, எவனோ அவளுக்குறான் போல, திரும்ப உள்ள பெருமளும் போயிடுவான், திரும்பவும் யாரோ கதை தட்டுற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா சீனியர் வந்திருப்பாரு, டே டாக்டர் என்ன அதுக்குள்ள தூங்கிட்டியா, வா இன்னைக்கு உங்கள்ட பேசணும், நாங்கள் படிக்கிறதுக்கு புக்கில் வச்சிருக்கோம் சொல்கிறப்ப அண்ணா கொஞ்சம் தூங்கணும் ப்ளீஸ் நுடுங்க சொல்கிறப்ப, டே வாடா வந்து கொஞ்ச நேரம் மட்டும் அங்கே ரெண்டு போன்னு சொல்லிட்டு திரும்ப அவனை கூட்டி போயிடுவாங்க, அவனு சேர்ந்து அங்கே போயிடுவான். கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் அவன் நைட்டு தூங்கவே இல்லை, இன்னும் லைட்டாக டிப்ரெஸ்டாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் டாக்டர் அனிருத்தை பார்க்க போவான், சார் இந்த மாதிரி சீனியர்ஸ் கொஞ்சம் ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க, நைட்டாக தூங்குற முடிக்கிறாங்க, எனக்கு என்ன சின்ன தெரியலன்னு சொல்கிறப்ப அப்போ தான் கரெக்டாக ஒய்ஃப் வராங்க, ஹெவி மணியும் நான் இவங்களை உனக்கு இன்டர் பண்ணதே இல்லையே, இவங்க தான் ஒய்ஃப், இவங்களும் இங்கே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறப்ப இவனும் இன்டர் ஆகிக்குவான். சரி நைட்டு இங்கே வீட்டில் டின்னர் இருக்குது, நீ வேணும் அங்கே வாவேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப இவனும் சரின்னு இருக்கான். கட் பண்ணால் நைட்டு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகிறதா இருக்கான், ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வார்டன் அனிருத் சார் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, நான் அங்கே வரை போயிட்டதுன்னு சொல்கிறப்ப சரியாக போகிறதும் போகிறேன், ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறப்ப இவனு திரும்பி பார்ப்பான், ஏன்னா ரூம் சார்ஜிட்டு வரப்போ லைட் ஆஃப் பண்ணான், எப்படி திரும்ப லைட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல. திரும்ப உள்ள போய் ஆஃப் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் ரூமுக்கு போகிறான், அங்கே பார்த்தா ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருப்பாரு. அந்த ஆயிரத்தில் மீறக்கிட்ட இந்த பேய்களை பற்றி பேசிட்டு இருப்பாரு, இங்கே பாரு அபிமன்யம் நான் உன்னதான் முழுசாக நம்புகிறேன், நீ இந்த ஃபோன் அட் ஃபோனுக்கு ரூமில் தங்கி பேயிலங்கிறது ப்ரூவ் பண்ணி ஆகணும், அப்போ தான் மற்றவங்களாம் நம்புவாங்க, என் ரிசர்ச்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறப்ப அவனும் சரின்னு இருக்கான். இந்த நைட்டு ஃபுல்லாக அங்கே ஜாலியாக இருந்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்துட்டுருப்பான், பார்த்தா சீனியர் சொல்லுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஹே அபிமன்யும் இன்னும் ப்ரொஃபஸர் போயிட்டு வந்தியாமே, ப்ரொஃபஸர்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டேன், சரிவா இப்போ கொஞ்சம் நேரம் எங்கள் ரூமில் வரு, நாங்களும் ஜாலியாக வச்சுக்கிறோம்னு சொல்கிறப்ப இல்லைண்ணா ரெண்டு நாளாக தூங்கவே இல்லை, ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு சொல்கிறப்ப டே ஆர்டர் எழுதிட்டு போகிறாங்க, பார்த்தா உங்கள் ரூமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரெட்டாக இருக்கும், அங்கே நம்ம மீரை உட்கார வச்சு அவன் ஃபேஸ் வந்து ஸ்டாக் போயிலாம் முட்டுறாங்க. தென் அவங்ககிட்ட நிறைய கதைகளை பேச ஆரம்பிப்பாங்க, டே உனக்கு ஒன்று தெரியுமா நீ கௌரவன்னு ஒரு பையன் இருந்தால அவள் இப்படி செத்து போனா, அவள் எங்கள் ஃப்ரெண்டுன்னு நிறைய கதை சொல்லிட்டே இருப்பாங்களே, நம்ம மீர்த்தூக கழகத்தில் அந்த கதையெல்லாம் கேட்டே இருப்பான், அவனுக்கு அப்படியே ரொம்ப பிளர் ஆகிட்டே இருக்கும். தென் நேர ராத்திரி நம்ம மீரை ரூமில் விட்டுறாங்க, கூட அவன் ஃப்ரெண்டு தான் ரூமுக்கு போயிருப்பான், அவன் ஃப்ரெண்டு போனே படுத்துங்கிடுவான், பட் நம்ம மீரை ஃப்ரெண்டை பார்த்து டே மச்சான் போக போக சீனியர்ஸாக ரொம்ப ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க, இதை பற்றி பிரின்சிபல் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருப்பானா, திரும்பி அவன் ஃப்ரெண்டை பார்க்குறப்ப ஃப்ரெண்டுக்கு போல கௌரவம் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, அதுவும் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான், டேய் இது ஏ ரூம் ஏ ரூம்ட்டு வெளியே போன்னு சொல்கிறப்ப நம்மீர் கல் விட்டுரும், அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு இருப்பான். அப்போ ஃப்ரெண்டு எழுந்து வந்து டே அபி என்னாச்சு எதுக்கு ஸ்டன்னான மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப ஒன்று இல்லை சொல்லிட்டு அமைதியாயிருவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வழக்கம் போல காலேஜ் போகிறான், பார்த்தா அந்த அனிருத் தான் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு, இவங்க கிளினிக்கில் ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணை பார்த்தா கிளாஸ் நடத்திட்டு இருப்பார், பட் நம்மீரோ அந்த கிளாஸை கவனிக்க மாட்டான், அவன் நினப்பு ஃபுல்லாக நேற்று நைட்டு பார்த்தத பற்றி தான் இருக்கும், நேற்று நைட் நம்ம அந்த கௌரவம் பார்த்தோம்ல அது உண்மைதானா, எப்படி நம்ம கண்டு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இவன் அதை பற்றி வச்சுட்டு இருப்பானா, இதை பார்த்து அந்த ப்ரொஃபஸருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக கேள்வி கேட்குற நம்ம ஹீரோ இன்னைக்கு எதுவும் கேட்காம இருக்கல, இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவரும் அமைதியாக கிளாஸ் எடுக்க கிளம்பி போயிடுவார். தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நைட்டை ஃப்ரெண்ட்ஸை பேசிகிட்டு இருப்பான், அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோனு தான் சொல்லுவாங்க, இவனு சென்று ஃபோன் அட்டன் பண்ண போனால் கொயின் சவுண்ட் கேட்குது, அப்போ திரும்பவும் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போகிறான், பார்த்தா திரும்பவும் அந்த கௌரவம் இவன் கண்ணுக்கு தெரியிறான், இதை பார்த்து நம்ம ஹீரோ கல் விட்டுருது. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கான்சியஸுக்கே வரான், அவன் பார்க்குறத அவனால் நம்ப முடியல. தென் அதுக்கடுத்து ஒரு ரூமுக்கு போகிறான், ஃபேஸஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வெளியே நிற்கிற மாதிரி தெரியுது, காவத்து வந்து வெளியே போய் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, இவன் கண்ணில் பார்க்குறத இவனால் நம்ப முடியல, வேறு வழியே இல்லை, இதை பற்றி சார்ட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு சாரி ரூம் கூப்பிட்டுருப்பான். அவருக்கு நம்ம ஹீரோ பேசுகிற பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, டே அபிமன்யும் நீ ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க, நான் கூட ஒரு தைரியமான பையன் பேயில் நம்பின்னு பார்த்துட்டு இருந்தேன், பட் நீ மற்ற பசங்கமாக இருக்கே, உனக்கு வரதெல்லாம் ஒரு ஆலோசிசன் தான், தனியாக அந்த ரூமில் இருக்கல அதை எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும், நீ எல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப அப்போ நம்ம
இருக்கணும் உருவம் தெரியுது. பார்த்தா கௌரவ் வெளியே வாசலில் நின்றுட்டுருக்கான். சார் அங்கே பாருங்கள் கௌரவ் நிற்கிறான். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியலடா எங்கன்னு கேட்டால் என் கூட வாங்க சார் நான் காட்டுறேன்னு கௌரவ் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். பார்த்து ஒரு இருட்டாக நடை இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு மரம் மட்டும் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு உருவம் உட்காந்துருக்கு. அது பார்க்குறதுக்கு கௌரவ மாதிரி தெரியுது. சார் நீ என்னோட வாங்க நான் பக்கத்தில் போய் காட்டுறேன்னு லைட் அடிச்சு காமிக்கிறேன். பார்த்தாங்க இருக்கிறது கௌரவ் கிடையாது, இவங்க சாரான அனிருத்து. சார் இங்கே இருக்கேன்னு பக்கத்துக்கு யார் நடிச்சு பார்க்குறப்ப பக்கத்துக்கு இருக்கிற கௌரவ் இதை பார்த்து நம்ம மாரி கல் விட்டுறோம். ஸ்டன்னாக நிற்கிறப்ப பார்த்து நம்ம மாரி ரூமில் தான் இருக்கேன், இன்னும் இந்த ப்ரொஃபஸர் அங்கே தான் இருக்காரு, நம்ம ஹீருக்கு வந்து ஒரு கனவு போல டபி பண்ணியும் உனக்கு என்னடாச்சு எதுக்கு திடீர்னு பயப்படுறேன் இருக்கிறப்ப இல்லை சார் நான் அந்த கௌரவை பார்த்தேன் எனக்கு உண்மையை புரியலன்னு சொல்கிறப்ப இங்கே பாடுறா நீ லைட்டாக பயந்து போயிருக்க, ரெண்டு மூணு நாளாக சீனியர்ஸ்ல நான் தூங்கலையில அதான் உனக்கு இந்த மாதிரி தோணி இருக்கு, நாளைக்கு காலையில் என் ரூமுக்கு வா நானே ஒய்ஃப் உங்கள்கிட்ட பேசுகிறோம், அப்போ உனக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவனும் சரின்னு இருக்கான். தென்ன சீனியர்ஸை பார்த்து மாறிட்டு இருக்காரு இங்கே பாருங்கடா இதுக்கு அடுத்து இந்த பையனை ராக் பண்ணுற அழைச்சிக்காதீங்க இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணாங்க கிளம்பி போயிடுவார். தென்ன அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ திரும்ப ஒரு மாதிரி பயத்தோடு தான் இருப்பான். சரி போய் ப்ரொஃபஸரை பார்ப்போன்னு அவர் வீடுக்கு போகிறான். அவரோ அவரோட ஒய்ஃப் நம்ம ஏறும் புரியக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க இங்கே பாடுறா இதெல்லாம் ஒரு ரியலைசேஷன் மாதிரி தான். இந்த மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, இங்கே கூட பாரு இங்கே ஒரு பொண்ணு இருக்கால கேட்டால் நான் ஏழுங்கிட்ட பேசினேன் பேய்கிட்ட பேசுனேன்னு சொல்கிறா, பட் சிசிடிவி கேமராவில் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, இவ்வளோ தான் கண்ணாடியை பார்த்து அவளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கா, இது கிட்டத்தட்ட ஒரு மனநோய் மாதிரி தான், நீ ஒரு வாரம் தூங்காமல் வந்திருக்க அவங்க ராக் பண்ணியிருக்காங்க, கௌரவை பற்றி அவங்க தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தனால அது ஒரு மனசுக்குள்ளே பூந்துருக்கு, இதாண்டா அவர் ஒன்றும் இல்லை பேசாமல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறப்ப இவனுக்கு அதான் கட்டுன்னு தோணுது. சேனா அவன் திரும்ப ரூமுக்கு போகிறான். அவன் ரூமில் இருக்கிற மிரர்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப திரும்ப அந்த கனவுல வந்துட்டு இருக்கு. பார்த்த ஃபேனில் அந்த கௌரவ தூக்க போகிற மாதிரி தெரியுது, பட் இவன் மேலே பார்க்குறப்ப அந்த ஃபேனில் எதுவும் இருக்காது. திரும்ப திரும்ப அந்த கௌரவனாக தான் வந்துட்டு இருக்கு. இவனுக்கு நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மையா இல்லை ப்ரொஃபஸர் சொல்கிற மாதிரி ஆலோசேஷனா எதுவும் தெரிய முடிக்குது. அடுத்த நாள் இவனே கௌரவோட வீட்டுக்கு போகிறான். கௌரவோட அப்பா அம்மாவை பார்த்து அவன் சம்மந்தப்பட்ட சில பொருட்களாக இருக்கும்ல அதெல்லாம் வாங்கி வந்துக்கிறான். கௌரவ் எழுதுனவனோட டைரி அவன் கடிகாரம் எல்லாமே அங்கே இருக்கும். நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறப்ப சரி நம்மதுக்கு இதை பற்றி வச்சுட்டு இருக்கோம் தூக்கி உள்ள இப்போன்னு சொல்லிட்டு பாக்ஸில் எடுத்து வச்சிருவேன். தென் காலேஜ் போட்டு திரும்ப ரூமுக்கு வந்து பார்க்குறப்ப இவன் பாக்ஸில் வச்சால அந்த பொருளை டேபிள் அரேஞ்ச் ஆகிருக்கும், இதை பார்த்து இவனால் நம்ப முடியலை. அப்போ அடிக்கடி திரும்பவும் கௌரவ் தெரிய ஆரம்பிக்கிறான். இவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுற மாதிரி நம்ம இயற்கை புரியுது. சிவனே கௌரவ் கூட பேச ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் ப்ரொஃபஸரை பார்க்க போவான். அவருக்கு நம்ம ஈரோ பேசுறதை பார்க்குற பைத்தகத்தனமாக இருக்குது. டவி மணி உனக்கு என்ன தான் ஏன் போப்ப நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க நான் சொல்கிறது கேள்றா, இது ஜஸ்ட் ஒரு ஆலிசேஷன் தான் சொல்கிறது புரிஞ்சுக்குன்னு சொல்கிறப்ப இல்லை சார் இவ்வளோ நாள் நானும் ஜஸ்ட் ஒரு ஆலிசேஷன் நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போலாம் கௌரவ் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான், அவன் கதைகளை என்ன சொன்னான்னு சொல்கிறப்ப இதை கேட்டு அவருக்கு ஷாக்காக இருக்குது, என்னது கௌரவ் உங்கள்கிட்ட பேசுகிறானா அப்படி என்ன சொன்னால் கேட்குறப்ப இவன் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல ஆரம்பிக்கிறான். கௌரவுக்கு டாக்டர் ஆனது ஒரு பெரிய கனவு, ரொம்ப ஆசாசியாக இந்த மெடிக்கல் காலேஜ் வந்திருப்பான், பட் அவர் இந்த டைம்லேயோ சீரியஸில் இருந்திருப்பாங்களே அவன் அந்த கௌரவ ரொம்ப ராக் பண்ணியிருப்பாங்க, அடிக்கடி காட்டு கூட்டி போய் தனியாக பேசுவாங்க, மார்ச் ரூமில் வச்சு பணத்தில் விட்டுருவாங்க, இதெல்லாம் பார்த்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டான், வேறு வழித்திறது அவன் தான் தூக்குப்பட்டு இறந்து போயிட்டான், பட் இன்னும் அவனாலும் துயரத்தை தாங்க முடியல ரேகிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், இதை நடத்துன்னு சொல்கிறப்ப டே இங்கே பாரு உன்னை வச்சு தான் நான் இந்த ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ எப்படி பண்ண என்ன பண்ணுறது ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கன்னு சொல்கிறப்ப இல்லை சார் நான் நம்பாமல் தான் இருந்தேன் பட் எனக்கே போப்ப வீடாக இருக்குது உண்மையாக கௌரவ நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கே கிளம்பி போயிடுறான். இந்த ப்ரொஃபஸருக்கு செம்மையாக கடுப்பாயிருது. கட் பண்ண அடுத்த நாள் அந்த சீனியில் கிருஷ்ண ஒரு பையன் இருக்கல அந்த பையனை கூட காசு வச்சு கத்திட்டு இருப்பார், இதெல்லாம் ஒய்ஃப் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வீடாக இருக்குது, ஏன்னா எப்பவுமே நம்ம புருஷன் இந்த மாதிரி யார்ட்டி பேச மாட்டார் ஏன் இப்படி பேசுகிறான்னு தெரியாமல் அவங்களும் டவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டெல்லாம் அவர் நம்ம ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருப்பார், ஹே அந்த அபிமன்யு பையனை பார்த்தியா ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்டாக இருந்தான் பட் போக போக அவனும் பேயின்னு பேசிட்டு இருக்கான், எனக்கு அந்த பையனை பார்த்தா விருப்பம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரா இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சடனாக ஒரு மிரரை பார்க்குறப்ப அவளோட உருவம் தெரியுது, பார்த்தா இறந்து போனவங்கள அம்மா இதை பார்த்து பயந்து போயிடுவார். ஐயோமான்னு கத்துறப்ப இவங்க ஒய்ஃப் திரும்ப மேலே வருவாங்க, எங்கள் என்னாச்சு எதை பார்த்து பயந்துன்னு கேட்குறப்ப இல்லைம்மா ரொம்ப நாள் ஒரு கனவு வராமல் இருந்துச்சுல அந்த கனவு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு, நான் இறந்து போன எங்கள் அம்மா பார்த்துன்னு சொல்கிறப்ப எங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா, இப்போ தான் நமக்கே புரியுது இந்த சாரோட அம்மா ரொம்ப வருஷமோட இறந்து போயிருப்பாங்க பட் அடிக்கடி ஒரு கண்ணு தெரிஞ்சிருப்பாங்க பட் ரொம்ப நாளுக்கு வராமல் இருந்திருக்கும், இப்போ திரும்ப வரதை பார்த்து லைட்டாக பயந்து போயிருப்பாரு, பட் அவங்க ஒய்ஃப் சமாதானப்படுத்தி படுக்க வைப்பாங்க, சொல்லப்போனால் இவருக்குமே இப்போ பயம் ஆரம்பிச்சிருச்சு, நைட்டில் அவங்க அம்மாவோட உருவம் இவர் கண்ணு தெரிகிற மாதிரி இருக்குது, இவ்வளோ நாள் பேயலன்னு சொல்லிட்டு இருந்தவர் இருட்டை பார்த்து பயந்துட்டுருக்காரு, கண்ணாடியில் பார்த்தா இவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க, டே அனிருத் ஒழுங்கா இருக்கியா மாத்திரை ஒழுங்கு எடுத்துக்கிறியா சொல்லுன்னு சொல்கிறப்ப இவரும் வாய்ந்து போயிருப்பாரு, இது ஏன் நமக்கு போகும் தெரியும். கட் பண்ண அடுத்த நாள்லேருந்து நம்ம வேறமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான், யாருக்கிட்டே ஒழுங்காக முடிஞ்சு கொடுத்துட்டு பேச மாட்டேங்கிறான், அவள் லோ பண்ணுற மூட்டு கூட பேச மாட்டேங்கிறான், தனியாக உட்காந்து சிரிச்சு சிரிச்சு யாரையும் பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்குற வார்டர்லேருந்து எல்லாருக்கும் பயமாக இருக்குது, டே இவனது ரூமில் விட்டு தப்பாக போச்சோ தனி ஆள் புலம்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க.
இது அந்த கிறிஸ்ங்கிற சீனியர் பையனை பார்ப்பான். அவனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நைட்டில் ரூமுக்கு போகிறப்ப அவன் ஃப்ரெண்ட்ல பேசிட்டு இருப்பாங்க, டேய் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தினமும் அவனை ராகிங் மட்டும் கூப்பிட்டு போய் அவன் பாரு பைத்தியம் மாதிரி இருக்கான், யாழையில இடத்துல யார்ட்டு பேசிட்டு இருக்கான், எனக்கு அதை பார்த்து பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த கிறிஸ்க்கு என்ன தெரியல. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம சாரோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க கிறிஸ் கூப்பிட்டுருப்பாங்க. அன்னைக்கு கூட இவனும் இவங்க ஹஸ்பண்டை தான் பேசிட்டு இருந்தாங்களே, அதுலேருந்து தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கும். அதனால் கிறிஸ் கூப்பிட்டு, டேய் அன்றைக்கி ஏதாவது சாரை பார்த்து பேசியிருந்தீல, சார் கூட கத்திட்டு இருந்தால என்ன நினச்சுங்கிறத மறைக்காம சொல்லுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சொல்லிடுறேன், இப்போ தான் இந்த அனிருத் பண்ண வேலையை தெரியுது. ஆக்சுவலாக இந்த அனிருத் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருல்ல, பே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும், இதுக்காக அவர் நம்ம ஹீரோ பயன்படுத்திட்டாரு. ஒருத்தவங்க எப்படி பேருக்கு நம்புகிறாங்க அவங்களுக்கு அதை உருவம் தெரியும், செத்து போனவங்க பார்க்குற மாதிரி தெரியும்ல, இது எல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். உண்மையாகவே பே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டால் இது ப்ரூவ் பண்ண மாதிரி தானே இருக்கும். இதுக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ பயன்படுத்திட்டாரு. இவரோட ஸ்டூடெண்ட் தான் இந்த கிறிஸ்ங்கிற பையன். அந்த பையனை கூப்பிட்டு, டே தினமும் நைட்டு அந்த பையனை வெளியே கூட்டிப்போங்க, கௌரவப்பத்தின கதைகளை அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருங்க, நைட்டில் ஒன்று தூங்கூடான்னு சொல்லியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அந்த கிறிஸ்துங்கிற பையனும் தினமும் நைட்டு நம்ம கூட்டி போயிருப்பான். அவங்க கூட அந்த கௌரவோட கதைகளை சொல்கிறப்ப யூனிக் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், தினம் அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருப்பான். நைட்டு பகல் தூங்காதனால இவன் மனசு ரொம்ப சோர்வாயிருக்கும். கௌரவப்பத்தி படிக்கிற கதைகள்லாம் உண்மையை நம்ப ஆரம்பிச்சிருப்பான். தென் கௌரவம் ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்பில் இருக்குது, அவன் நம்மகிட்ட பேசுகிறத அவன் நம்பிட்டு இருந்திருப்பான். இதை ஒரு பணம் ஆராய்ச்சி. பட் போப்போ நம்ம ஹீரோ ரொம்ப இஷ்டமும் பேய் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். தனியாக அவங்க கூட பேசுகிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாள், இதை பார்த்து அந்த ப்ரொஃபஸருக்கு பயம் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் கிறிஸ்டை பார்த்து இங்கே பாடுறா, இதுக்கிட்ட இந்த பையனை அவங்களுக்கு வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் நம்ம பண்ண ஆராய்ச்சி போதும், இதுக்கடுத்து ஒன்று இஷ்டப்படாதீங்கன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இதான் அந்த பையன் இந்த ஒய்ஃப்ட்டு சொல்லியிருப்பானா, இதை பார்த்து அந்த ஒய்ஃபுக்கே கடுப்பாயிருச்சு. ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு பையனை பயன்படுத்திருக்காரு, இவர் என்ன மனுஷன்னு சொல்லிட்டு நைட்டு கோமம் எடுப்போங்க. யோ நீல மனுஷன் தானா, அந்த பையன் எவ்வளோ ஆசையும் அவங்கூட பழகனா, அவனோட ஃபேவரட் ப்ரொஃபஸரை நீ தான், பட் நீ அந்த பையனை பயன்படுத்திக்கிட்ட, போய் போய் உன்னோட ஆராய்ச்சிக்காக அந்த பையனை மனநிதியை பாதிப்படி வச்சிருக்க, உனக்கு எவ்வளோ தைரியக்குன்னு கேட்குறப்ப இங்கே பாரு, எனக்கே ஆராய்ச்சி தான் முக்கியம், அதை கொஞ்ச நேரத்தில் ப்ரூவ் பண்ண போகிறேன், ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இதை அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் அவனது பெருசு எடுத்துக்க மாட்டேன், எனக்கு இதில் கேஷுவல்னு அவர் பாட்டாங்க கிளம்பி போறாரு. கட்பட இந்த பக்கம் அந்த கிறிஸ்ங்கிற பையனை வைப்பாங்க, அவனுக்கு ரொம்ப குற்றம் செய்யிருச்சு. வார்டனை பார்த்து நடந்தாலும் சொல்லிடுறான், இந்த மாதிரி அனுபவத்தை இப்படி இருக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம், சார் இந்த மாதிரி பண்ண சொன்னார், ஏமல தப்புன்னு வார்டன்கிட்ட எல்லோருமே சொல்லிடுறான். இதை பார்த்து வார்டனுக்கு கொந்துடுது, டேய் ஒரு அப்பாவே பையனோட வாழ்க்கை அழிச்சிருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அந்த வார்டன் திட்ட ஆரம்பிக்கிறாரு. கட்பட இந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸர் கம்பாரு, அவர் நம்ம ஹீரோ பார்த்து அபிமன்யும், நான் அவங்களோட தனியாக பேசணும், எங்களோட ரூமுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டன் ரூம் கூட்டி போவார். வேறு அங்கே ஒரு டேபிள் மட்டும் தான் இருக்கும். அபிமன்யும், இப்போ உன் கனவுலால சில விஷயம் வந்துட்டு இருக்குல்ல, உன்னோட கண்ணுக்கு அந்த கௌரவம் தெரியறான், அவன் பேசுறதுனால கேட்க முடியுது, சொல்லப்போனால் கதைகள் முதல்ல ஒன்று தெரிஞ்சிருக்கல, இல்லை எப்படியும் கேட்குறப்ப ஆமாம் இதெல்லாம் உண்மை தான், கௌரவம் நான் நேரில் பார்த்தேன், அவன் தான் அவன் கதை சொன்னான்னு சொல்கிறப்ப அப்படியா, அப்போனா கௌரவம் கூட பேசி தான் இருக்கான், எங்கே பேசுனதை பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி கடை போடுவான் பாரு, பார்த்த ஒரு இடத்துல நம்ம தனியாக பேசியிருந்துருக்கான், இங்கே பாரு இதில் நீ மட்டும் தான் தனியாக பேசியிருக்க, இல்லை கௌரவம் எங்கன்னு கேட்குறப்ப இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இல்லை சார் நான் இங்கே கௌரவ கூட தான் பேசியிருந்தேன், கௌரவம் எங்க போன தெரியல சொல்றப்ப இதெல்லாம் நான் சொல்ல வரேன், இது எல்லாமே ஒரு ஆலோசிசன் தான், கௌரவம் ஒருத்தன் ரியல் லைஃப்ல கிடையவே கிடையாது, அவன் எப்போ செத்துட்டான்னு சொல்றப்ப இவன் நம்ப முடியல. சரி கௌரவ பார்த்த பர்சனல் லைஃப்லாம் உனக்கு தெரிய வந்துச்சுல, அது எப்படி நான் சொல்லவா, நீ கௌரவோட வீட்டுக்கு போய் அவன் புக் வாங்கியிருக்க, அவன் டைரியெலாம் படித்து பார்த்துருக்க, ஸோ இப்படி தான் உனக்கு அவனோட பர்சனல் லைஃப் பற்றி தெரிய வந்திருக்கு. பட் என்கிட்ட வந்து கௌரவ தான் கதை சொன்னா சொல்லிட்டு இருந்தேன், கௌரவ ஒன்றும் அவன் கதையை பற்றி ஒன்றும் சொல்லலை, நீ அவன் டைரியை படிச்சிருக்க அதான் எங்கிட்ட சொல்லியிருந்திருக்க, சொல்லு நீ பண்ணுற ஆலோசிசன் தானே, உண்மையை சொல்லி சொல்கிறப்ப ஆமாம் சார் ஆலோசிசன் தான், கௌரவ என்கிட்ட வந்து பேசலன்னு சொல்கிறப்ப அவ்வளோதான் கைஸ் நான் இதை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க ஒன்றும் புரியல, பார்த்துட்டு அந்த ரூமு வெளிச்சமாயிருது, அது பார்த்து ஒரு ஆடிட்டோரியம் ரூமு, அங்கே நிறைய பேர் இவங்க பேசணும் கேட்டுருப்பாங்க. ஆக்சுவலி அவர் பண்ண ரிசர்ச் பே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரொஃபஸர்ஸ் தான் கூப்பிட்டுருப்பாரு. பார்த்தீங்களா காய்ஸ் இதெல்லாம் ஒரு ஆலோசிசன் தான், நிறைய பேருக்கு அவங்க கண்ணுக்கு பேய் தெரியுதுன்னா இந்த மாதிரி தான், நிறைய பேர் சொல்கிற பேய் கதைகள் உண்மையை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, அதோட கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கும், ரியல் லைஃப்பில் பேய்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்து எல்லாரும் ஒரு ஹாப்பியாக இருக்கும், நம்ம ப்ரொஃபஸரை பார்க்கலாம் செய்வாங்க. பட் இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுவான். இப்போ தான் அவனுக்கே புரியுது அவர் ஆராய்ச்சிக்காக அவனை பயன்படுத்திடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மைண்டு சில விஷயம்லாம் வந்துட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் அவரை பார்த்து பேசுனது, அவரோட பழகுனது, அவர் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பான். பட் ஒரு ஆராய்ச்சி நம்மளை பயன்படுத்திட்டாருன்னு இப்போ தான் அவனுக்கு புரியுது. ரொம்ப சோமங்கன்னு கிளம்பி போயிடுவான். அவருக்கு ஒன்றா கழிச்சு சாரு அபிமன்யும், நீ ரொம்ப பாதிப்பட்டிருப்ப, பட் இதெல்லாம் நல்லது தானே, நீ நினச்சது என்ன, பேலுங்கிறது ப்ரூவ் பண்ணுங்க தானே, அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், சொல்லப்போன ரிசர்ச்சில் நீ ஒரு பார்ட்னர் மாதிரி தான், இல்லை உனக்கு கிரெடிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப இல்லை சார் நீங்கள் என்னை பயன்படுத்திட்டீங்க, நான் நினச்ச இப்போ கூட நீங்கள் சொல்கிறது பொயின் ப்ரூவ் பண்ண முடியும், காட்டவான்னு கேட்குறப்ப என்னடா அபி என்ன வளர்த்திட்டு இருக்க, இன்னும் அதை மனசு நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் நம்ம ஹீரோட ரூமுக்கு போவார். திருநூறு விஷயத்தை பார்த்து அள்ளி விட்டுருவார், டே அபி இதனால் நடக்குது உண்மை சொல்கிறேன்னு சொல்கிறப்ப அவன் பாட்டு சிரிச்சுட்டு இருப்பான். பார்த்தா உள்ள ரூமில் அவன் மணி தூக்குப்பிடி இறந்து போயிருப்பான். பார்த்தா
அவன் முன்னாடியே நிரூபணம் இருக்காங்க. இதை பார்த்து அந்த ப்ரொஃபஸருக்கு அள்ளு விட்டுருச்சு. அவர் போட்டு உட்காந்து, டே என்னை மன்னிச்சிடுறா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு அவர் கதை எழுதிட்டு இருக்காரு. பார்த்து அபிமன்யும் அவர் போய் சிரிச்சுட்டு இருக்கான். அப்படியே கேமராவை அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அமைக்கிறாங்க. பார்த்தா அங்கே யாருமே கிடையாது, ஒரு ப்ரொஃபஸர் தான் இருக்காரு. அவர் மட்டும் அவர் கவரை உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இதோட 404 204ங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப ஸ்டன்னிங்கான மூவி. பட் நிறைய பேருக்கு கிளைமேக்ஸாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அந்த கிளைமேக்ஸை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோனோட தேவைக்காக பயன்படுத்திட்டாரு. இதனால் நம்ம ஹீரோ ரொம்ப மனவத்தப்பட்டிருப்பான். அந்த மன உளைச்சலில் அவன் தற்கொலை பண்ணியிருந்திருப்பான். தற்கொலை பண்ணதுக்கப்புறம் தான் அவர் கண்ணுக்கு அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த எண்ணிங்கை ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேருக்கு நம்புறீங்கன்னு வச்சுக்கோம். கடைசியில் நம்பர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டால இறந்து போன ஆன்மா சாரை பார்த்து பிடிச்சிருக்கு, பார்த்தீங்களா சார் இந்த உலகத்து உண்மையாக பேய் இருக்கு, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சீக்கிரமாக எடுத்துக்கலாம் அப்படி இன்கேஸ் உங்களுக்கு பேய் நம்பிக்கை கிடையாதுன்னு வச்சுக்கோம். அது அந்த ப்ரொஃபஸருடைய ஒரு ஹாலுசினேஷன் தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், செத்து போனவங்க அம்மா அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். அது மாதிரி கடைசியில் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான். செத்து போன நம்ம ஹீரோவாக ரூமில் பார்க்குறப்போ ஒரு ஹாலுசினேஷன் வந்திருக்கலாம். இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. நீங்கள் பேய் இருக்கு நம்புனீங்கன்னா கடைசி வந்தது பேய், நீங்கள் பேயில் நம்புனீங்கன்னா கடைசி வந்தது ஒரு கனவு. இவ்வளோதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த உடக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.